ولا ينافي الصبر ان تمتنع المراه من زينه كلها حدادا على وفاه ولدها او غيره اذا لم تزيد على ثلاثه ايام. பெண்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான ஒரு சட்டம் இத்தா சட்டங்கிறது நமக்கு தெரியும். கணவர் இறந்து விட்டால் 4 மாதம் 10 தினங்கள் அவங்க இருக்கக்கூடிய அந்த இத்தாவுடைய சட்டத்தில் முக்கியமான சட்டம், ஆபரணங்கள் அனைத்தையும் அவங்க வந்து போடாமல் ஆபரணங்கள் இருந்து அவங்க விலகி அவங்க வந்து துக்கம் அனுஷ்டிக்கணுங்கிற சட்டம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நூலாசிரியர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை நினைவுபடுத்துகிறார்கள். கணவர் அல்லாத வேறு யாருடைய மரணம், மகன், சகோதரன், தந்தை, இப்படி கணவன் அல்லாத வேறொரு நெருக்கமான ஒரு உறவினுடைய அந்த இழப்பின் காரணமாக ஒரு பெண் தன்னுடைய அணிகலன்களை தன்னுடைய ஆபரணங்களை 3 தினம் வரைக்கும் அவள் கலற்றி வைப்பதில் அவளுக்கு குற்றம் இல்லை. இதா இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். அது இதா அந்த சட்டத்தை பத்தி நம்ம விரிவாக நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். ஆனால் இந்த இதாங்கிறது யாருக்காக மட்டுமே இருக்கிறது, கணவனுக்காக மட்டுமே இருக்கிறது. ஆனால் கணவன் அல்லாத நெருக்கமான உறவு, தந்தையை இழந்து அது ஒரு பெரிய இழப்பு தான், மகனை இழப்பது அதுவும் ஒரு பேரிழப்பு தான். இழந்தவர்களுக்குத்தான் அந்த இழப்பினுடைய கஷ்டம் தெரியும். குறிப்பாக பெண் பிள்ளைகள் தந்தையின் மீது மிகுந்த பாசம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். இப்படிதானே பல இடங்களில் பல குடும்பங்களை நம்ம பார்க்குறோம். மகன்களை காட்டிலும் ஆண் வாரிசுகளை காட்டிலும் தகப்பன் மீது தந்தையின் மீது ரொம்ப ஒரு நெருக்கமும் ரொம்ப ஒரு உயிரோட்டமான ஒரு பாசமும் பெரும்பாலும் யாருக்கு தான் இருக்குது, மகள்களுக்கு இருக்கு. ஒரு சில பெண்களுக்கு சகோதரர்கள் மேலும் அப்படிப்பட்ட ஒரு பாசம் இருக்கும். அப்பும் கணவர் அல்லாத ஒரு உறவை இழந்து விட்டால் அதிகபட்சமாக 3 தினங்கள் வரை அவர்கள் துக்கம் அனுஷ்டிப்பதும், குறிப்பாக அவங்க வந்து என்னதா அதாவது அந்த ஆபரணங்கள் இல்லாமல் அதாவது தங்களை வந்து அலங்காரப்படுத்திக் கொள்ளாமல் அவர்கள் இருப்பதற்கும் அவங்களுக்கு அனுமதி இருக்கு. அதுக்கு வந்து ஆதாரமா ஜைனப் பின்து அபு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. தகல்து அலா உம்மி ஹபீபா ஜௌஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நான் வந்தேன். அப்போது வந்து அவங்க கிட்ட சொன்னேன், சமிஇத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகுல் லா யஹில்லு லி இம்ராத்தின் துஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அன் துஹித் அலா மய்யிதின் ஃபௌக ஸலாத் இல்லா அலா ஜௌஜின் 14 ஷுஹ்ரின் வ அஷ்ரா. கணவனை தவிர அல்லாவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு பெண்ணும் கணவனை தவிர வேறு யாருக்காகவும் 3 தினங்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பதை வந்து அவளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதல்ல. கணவனுக்கு மட்டும் 4 மாதங்களும் 10 தினங்கள் என்ன செய்யலாம், துக்கம் அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. சும்ம தகல்து அலா ஜைனப் பின்த் ஜஹஷ், பிறகு ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்தேன். ஹீன தூஃபிய அஹூஹா, அவர்களுடைய சகோதரர் மரணித்த போது, அவங்க சகோதரர் மரணிச்சிட்டாங்க. யாரு, ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சகோதரர் என்ன செஞ்சிட்டாரு, மௌத்தா போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய மனைவி இவங்க. ஃபதஅத் பித்வைபின் ஃபமஸ்ஸத், அவங்க அப்புறமா என்ன செய்யறாங்கன்னா ஆபரணங்களை வரவழைத்து அது வாசனை திரவியங்களை வரவழைத்து அதை அவர்கள் அணிந்து கொள்கிறார்கள். பிறகு சொல்றாங்க, மாலி பித்வைபின் ஹாஜா கைர் அன்னி சமீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதா வகதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால தான் நான் என்ன செய்யறேன், வாசனை திரவியங்களை பூசிக்கொள்கிறேன் அல்லது ஆபரணங்களை அணிந்து கொள்கிறேன், இல்லை என்றால் எனக்கு ஆபரணத்தின் மீது இப்போது எந்த விதமான தேவையும் இல்லை. அதாவது அவங்களுடைய சகோதரனுடைய இழப்பு அவங்களுக்கு பெரிய இழப்பாயிருக்கு, அந்த இழப்பை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில், அந்த கவலை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் ஆபரணங்கள் அணியாமல் தங்களை அவர்கள் அலங்காரப்படுத்திக் கொள்ளாமல் தான் இருக்கிறாங்க. அதாவது உணர்வுபூர்வமாக அவங்களுக்கு 3 நாள் கழிச்சோ அப்படிதான் இருக்கு. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கணவனை தவிர வேறு யாருக்காகவும் ஒரு பெண் வந்து துக்கம் வந்து 3 தினங்களுக்கு மேல் அனுஷ்டிக்க கூடாது என்கிற அந்த ஒரு சட்டம் இருப்பதனால், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதனால் நான் என்ன செஞ்சேன், இப்போது இதை அணிந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னேன். அப்போ இதில் இருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தி என்ன, குறிப்பாக கணவன் உயிரோடு இருக்கிற போது ஒரு பெண்ணாகியவள் யாரை அவள் இழந்தாலும் அந்த இழப்பு அவளை பொறுத்தவரைக்கும் ஈடு செய்ய முடியாததாக இருந்தாலும் அவள் 3 தினங்களுக்கு மேல் அந்த இழப்பை அதிகம் வெளிப்படுத்தி கொண்டு அல்லது அந்த இழப்பினால் தன்னையே அவள் வந்து மாய்த்து கொண்டு தன்னுடைய கணவனை விட்டும் அல்லது கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை விட்டும் அவள் எதுவும் செய்யக்கூடாது, வந்து விலகி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை ஒரு சட்டத்தை புரிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு சொல்லுகிறார்.